Hi friends, இன்னைக்கு நாம எப்படி வந்து தேங்காய் பால் சாப்பாடு செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் பால். நான் இது வந்து பெரிய மூடி தேங்காவை வந்து அரைச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபில்டர் பண்ணி வெச்சிருக்கேன். இது பச்சை பட்டாணியும் வேக வெச்ச பட்டாணியும் கொஞ்சம் எடுத்துக்கேன். புதினா தழை, ஒரு பெரிய வெங்காயம், உப்பு, இது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், இது மூணையும் நாம அரைச்சுக்க போறோம். இது பட்டை கிராம்பு ஏலக்கா பிரியாணி இல இருக்கு. இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். பாருங்க, கொஞ்சம் நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க, எண்ணெய் 2 ஸ்பூன், சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா எல்லாம் தாளிக்க போட்டுறலாம். எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். புதினா தழையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருக்கிறத ஊற்றிக்கலாம். இதுதான் காரத்துக்கு, வேற நம்ம எதுவும் போட போறது இல்லை. பாருங்க, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்ப இந்த பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் 2.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இன்னும் நான் வந்துட்டு ஒரு 1.5 டம்ளர் வந்து வெறும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம அரிசி போட்டுக்க வேண்டியதான். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு பத்தலைனா உப்பு போட்டுக்கலாம். அரிசி பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்குது. அரிசி போட்டுக்கலாம். மூடி வச்சிருங்க. ஒரு சவுண்டு வந்தோடனே நிறுத்திடலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.